அன்னைக்கெல்லாம் கல்யாணமாயி போகும்போதுங்க இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு ரெண்டே ரெண்டு அறிவுரை தாங்க வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க. ரெண்டே ரெண்டு அறிவுரை பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒண்ணு, புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசக்கூடாது. பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டின் குறைகளை சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு அறிவுரை தான் கஷ்டமா இருக்கு. அவசரமா 10,000 ரூபாய் தேவைப்படுதுமா? தயவுசெய்து கொடுங்கம்மா. படி எடுத்து சொந்த வீட்டுக்காரனா நீ சொல்லு. இல்ல, வீட்டுல எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? நான் ஒருத்த மட்டும் தான் சம்பாதிக்கிறேன். எனக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா, வட்டி சரியா கட்டிடமா. நானும் உன்ன 30 வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கஷ்டப்படுற இல்லன்னு சொல்லல, 30 வருஷமா கஷ்டப்பட்டுகிட்டே தானே இருக்க. நான் ரொம்ப நல்லவம்மா, எப்படியும் குடுத்துடுவோம்மா. நீ யோகியந்தான் இல்லன்னு சொல்லல, ஆனா எனக்கு தண்டல் கட்டுற அளவுக்கு உனக்கு வருமானம் இல்லையே. ஏற்கனவே வருமானம் பத்தாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க. இப்போ நான் உனக்கு பணம் கொடுத்தா உன்ன நான் இறுக்கி பிடிப்பேன், உன்னோட கஷ்டம் டபுள் ஆயிடும். இல்லம்மா, கொஞ்சம் மனசு வைங்கம்மா. மனசு வச்சா 5 ரூபாவோ 10 ரூபாவோ உதவி செய்யலாம். 5,000 10,000 எல்லாம் தண்டலுக்கு தர முடியாது. உன்கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? உன்னால கட்ட முடியாது. என்ன பார்த்ததும் நீ ஓடி ஒளிவ. நான் உன்ன துரத்தணும், புடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும், உன்னையும் குடும்பத்தையும் கேவலப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணாலும் உன்கிட்ட இருந்து துட்டு வராது. எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, எப்படியும் பாதி நாள் தான் நீ வேலைக்கே போவ. இதுல நீ என்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்படுறதுக்கு ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நான் தண்டல் குடுக்கறது இல்ல. என்னங்க, ரொம்ப நேரமா உங்களை ஒண்ணு கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வர வேண்டிய மண்டபம் இது இல்லங்க, பக்கத்து மண்டபம். அது எனக்கும் தெரியும். இந்த மண்டபத்துல தாம்பழத்துல தேங்காய்க்கு பதில் 2 தக்காளி தராங்களாம், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கூடவே சசியும் கூட்டு வந்திருக்கேன். ஏன் தொலைக்க மாட்டேன்? கஷ்டப்பட்டு கடன்ல வண்டி வாங்கி கொடுத்தா சாவியும் தொலைப்ப, விட்டா வண்டி கூட தொலைப்ப. உனக்கு போய் வண்டி வாங்கி கொடுத்தம்பர் என்ன சொல்லணும்? நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்க அம்மா பேசிட்டேன், அடுத்தது என்னங்க பண்றது? அடுத்து ஊருக்குடி. நான் கூட 100 வருஷம் வாழணும். ஐயோ, சப்பாத்திக்கு மா ஊருட்ட சொன்னி. அவ்வளவு பேத்துக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் ஐயரு ஊட்டுல மாமி முதரமையனி காமி உன்னை காப்பாத்தனும் சாமி. ஹலோ, ஹூஸ் திஸ்? உன் பொண்டாட்டி கடத்தி வச்சிருக்கேன், ஒழுங்கா 40,000 ரூபாய் கொடுத்து பொண்டாட்டியை திரும்ப கூட்டு போயிடு. ஹே, ஆனா நம்ம சசப்பட்டோடையா என்னது? பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கியா? என் பொண்டாட்டி என் மடி மேல தூங்கிட்டு இருக்காடா பிளடி பாஸ்கர். ஐ திங்க் இட்ஸ் ராங் நம்பர், போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏய், எவ்வளோ அமௌண்ட் சொன்னேன்? 40,000 ரூபாய். 40,000? ரீசனபிளாக இருக்கேடா. கூகுள் பேர் மாட்டிக்கு நாறு ஒருத்தரி, மாட்டிக்கு நாறு ஒருத்தரி, இவர காப்பாற்றணும். பொழுதனைக்கு படிப்பு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்ணுறதுக்கு நேரம்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பார்ப்போம்ல. ஆ, புடிங்கிருப்ப. போட, போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டோம். இங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? இப்படி அக்கா போன் பாக்காமா போய் பொழப்ப பாருங்க, சிரிக்காதீங்க, போங்க. சார், சாயங்காலம் வரல வச்சு நின்று விட்டுருங்க சார். டேபிள்ல குத்தினதுக்கு 3-0 ரொம்ப ஜாஸ்தி சார். சாமே, பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்க சார். யா சாமே, பிச்சைக்காரன் மாதிரி கத்திரிய, பெரல நீட்டி அசிங்கமா இருக்குது.
ஃப்ரெண்டுமா சொல்லல, காலங்காத்தாலேயே வந்துருங்க. எத்தனை தடவை திட்டினாலும் சூடு சொல்றேன் இல்ல. ஒரு பொறுக்கியை தேடி இன்னொரு பொறுக்கி வந்திருக்கு. ரெண்டு பொறுக்கிங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. அத நீங்க தான் சொல்லணும். வந்திருக்கு உங்க ஃப்ரெண்டு தானே சாமிநாதன். பையா சாமிநாதன், அட பொறுக்கிங்க. 38ல இருந்து எடுத்த நீ யாரா சொன்னது? எந்த இடத்துக்கு போய் சொன்னா? பெரியவனா? டேய் பெரியவனா, எங்க போற? உடம்புல துணியே இல்லாம செய்யறேன் பாரு. தக்காளி வாங்கலையம்மா தக்காளி வாங்கலையம்மா தக்காளி ஏங்க, மதியம் வரைக்கும் ரிசப்ஷன் இருக்குன்னு சொல்லவே இல்ல, இப்ப திடீர்னு ரெடி ஆகி வா போலான்னு சொல்றீங்க? யார் வீட்டு ஃபங்க்ஷன்ங்க? இந்த மண்டபத்தோட வாட்ச்மேனு திடீர்னு போன் பண்ணாரு, மண்டபத்துல பிரியாணி செய்யறாங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம்னாரு. அவர் சொன்ன பிறகு கம்னு எடுக்க முடியுமா? அதான் திடீர்னு கிளம்பிங்க கூப்பிட்டு வந்தேன். சாப்பிடு, கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. குடியாத்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கோம். சில வருடங்களாக நிக்காம சென்ற பாலக்காடு டு சென்னை வரை செல்லும் பழனி எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நாட்கள்ல நம்ம குடியாத்த ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு செல்ல போகுது. ஆமாங்க, வரும் 18ஆம் தேதி முதல் குடியாத்தம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் பழனி எக்ஸ்பிரஸ் ரயிலை மக்கள் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, 3 மாதம் சோதனை ஓட்டமாகத்தான் இந்த ரயில் நிறுத்தப்படுகிறது. டிக்கெட் விற்பனையை பொறுத்துதான் ரயிலின் நிறுத்தம் நீட்டிக்கப்படும். எனவே குடியாத்தம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் இந்த ரயிலை அதிகமாக பயன்படுத்தி இந்த ரயிலை நிரந்தரமாக நிறுத்த முயற்சிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு என்னோட 2வது பொண்ணோட டாக்டர் முடிச்சுட்டு அவள் வந்து மாஸ்டர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கா. ஸோ அதோட பட்டமளிப்பு விழாக்கு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இந்த புடவை வந்துட்டு யார் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா, என்னோடய பையன் குமாரும் என்னோடய மருமக சுகந்தியும் சேர்ந்து குடியாத்தத்துலேருந்து எனக்கு இதை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த புடவை. ஸோ ரொம்ப 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 குமாரும் குடியாத்தம் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அண்டு இதே மாதிரி எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக வீடியோ போட்டுட்டு இதே மாதிரி என்னை எப்போவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இதே மாதிரி பொங்கலுக்கு எனக்கு இந்த மாதிரி புடவை வந்துக்கிட்டே இருக்கணும், அதை மறந்துடாதீங்க, சரியா? ஸோ என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா, ப்ளவுஸ் தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது. கீதாம்மா வந்து கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சிருக்கேன் போல இருக்குது, இல்லை டெய்லர் வந்து லூஸாக தைச்சிட்டானான்னு தெரியல. எதாக இருந்தாலும் அதை நம்ம அப்புறம் பார்த்து